உங்களுக்கு ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த குழம்ப ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இந்த குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு சூப்பரா ஒரு காரக்குழம்பு வைக்கலாம். இதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம் இந்த அளவுக்கு கடுகு கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்படியே டைரக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த அளவுக்கு உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியதும் இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதே கடாயில இன்னும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சூடானதும் அந்த எண்ணெயில அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் கொரகொரப்பா ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி அடிச்சு வச்சிருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா தக்காளி வதங்கி வரணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வரணும். தக்காளியும் வெங்காயமும் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போதான் வந்து உங்கள் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் வதக்கி எடுக்கணும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க. அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் அதை கலந்து விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஊற வச்சிருந்தேன், அதை வந்து இப்போ கரைச்சிட்டு இப்போவே சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புல. இப்போவே நம்ம குழம்புல உப்பு, காரம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம இந்த ஸ்டேஜிலே நம்ம வறுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை. மீடியமுக்கும் கொஞ்சம் குறைவான தீயில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டு இறக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டிப்பட்டு வந்துடுச்சு. எண்ணெயும் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.